வெல்கம் டு சிதிக்ஸ் வ்ளாக். நியூ வியூஸ் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜுக்கியில் ஒரு DDL8100E மாடலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம கடை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. என் பேர் அபூபக்கர் சித்திக், சரிங்களா. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னா இஎம்ஐயுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஜுக்கி DDL8100E இது ஒரு சூப்பரான மிஷினுங்க, சரிங்களா. இது ரொம்பவே ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷினு. இந்த மிஷினை பற்றி தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரப்போஸ்னே வரும். ஏன்னா இது நிறைய இண்டஸ்ட்ரியலுக்காக தான் வாங்குவாங்க. மிஷினோட ரேஞ்சு மற்ற மிஷின் காட்டிலும் ரொம்பவே ரேஞ்ச் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும், சரிங்களா. இது வந்து ரொம்பவே தரமான மிஷினுங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜின்னு மோட்ரு போட்டிருக்கும். ஜின்னுனா ஜுக்கி இன்டர்நேஷ்னல் அர்த்தம், சரிங்களா. மிஷின் வந்து மேட் இன் வியட்நாமுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டரி போட்டுக்கலாம், உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். டைரக்டரி போட்டுக்கலாம், பெல்ட் போட்டுக்கலாம், அதுவுமே போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதாங்க அவுட் லுக்கு. சைடு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இது மாதிரி. ரொம்பவே அருமையான மிஷினுங்க ஜுக்கி DDL8100E மிஷினு. இந்த மிஷின் நம்மக்கிட்ட ரொம்பவே பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்குற கிடைக்குதுங்க, சரிங்களா. நம்ம கடை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் சிவிச்சித்திக்குன்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும் இந்த மிஷினு, சரிங்களா. இந்த ஜுக்கியோட எம்ப்ளம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மிஷினை மேக்ஸிமம் ஃபிட் பண்ணி வாங்கிக்கிறதாங்க பெஸ்ட்டு. ஏன்னா மோட்டர்லாம் தனித்தனியாக கலண்டு தாங்க கொடுப்பாங்க. ஜாக்குக்கு வர மாதிரி இன்பில்டாலாம் தரமாட்டாங்க. எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும், சரிங்களா. ஏன் செப்பரேட்டாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு இதுக்கு பெல்ட் போட்டுக்கலாம், அதே நேரத்தில் இந்த மாதிரி டைரக்ட் ட்ரைவ் மோட்டருமே நீங்கள் போட்டு அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செவ மோட்டருமே இதுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகும். கிளச் மோட்ரு கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது ஜின்னு மோட்ரு. இந்த டைரக்ட் ட்ரைவ் மோட்டருமே போட்டுக்கலாம். ஜின்னு வந்து ஜுக்கியோட கம்பெனி தான், சரிங்களா. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் போட்டிருக்கேன். இது செவ மோட்ரு, டிடி மோட்ரு, செவ மோட்ரு இதாங்க அதோட மோட்ரு. இந்த மாதிரி மோட்ரு கூட நம்மகிட்ட தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி மோட்டருமே நமக்கு தனியாக கிடைக்கும். இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த மிஷின் சூப்பரான அருமையான மிஷினுங்க, சரிங்களா. இதில் லைட்லாம் இருக்காதுங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், சரிங்களா. நீல் பொசிஷன் ஆப்ஷனுமே இந்த மிஷினில் இருக்கும். லைட்டு வேணுனா கூட நீங்கள் அடிஷ்னலாக தான் வாங்கிக்கணும் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு, சரிங்களா. இந்த மிஷின் பற்றி சொல்லணும்னா ரொம்ப வருஷமாகவே இந்த மிஷின் 2012 இந்த மிஷின் வந்துட்டுருக்கு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மற்ற மிஷின் காத்தியில் ஜாஸ்தியாக இருக்கிறனால நிறைய பேர் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் இதுதான் ரொம்பவே நம்பர் ஒன் குவாலிட்டியான மிஷினுங்க, சரிங்களா. இது வியட்நாம் மிஸ் மேக். மற்ற எந்த கம்பெனியுமே வியட்நாம்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இது ஜுக்கி 8100E வியட்நாம் மேக்கு. டென்சன் செட்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, மிஷினோட எனக்கு நிறையா ஃப்ரீ கொடுப்பீங்களா ப்ரோ, மிஷின் வாங்கினா ஃப்ரீ கொடுப்பீங்களா அப்படின்னு. நீங்கள் வாங்க போகிறது இண்டஸ்ட்ரியல் மிஷின், ஃப்ரீ எதிர்பார்த்து நீங்கள் வாங்காதீங்க. ஒரு பாபின் ஆக்சுவலாக இது கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஊசி கூட கொடுக்க மாட்டாங்க. லைட்டுமே இதில் வராது, சரிங்களா. ஆயில் கொடுத்துட்றாங்க, சரிங்களா. இந்த மிஷினுக்குமே ஸ்டெபிலைசர் போட்டுக்கிறது நல்லதுங்க, சரிங்களா. ஸ்பீடு கண்ட்ரோல் இங்கே தாங்க கொடுத்துருக்காங்க. சவுண்டு வந்து ஜாக்கை காட்டிலும் கொஞ்சம் சவுண்டு வரதாங்க செய்யும். ஜாக்கு மாதிரி ஸ்மூத்தாக ஓடாது, கொஞ்சம் சவுண்டு இருக்க தான் செய்யும், சரிங்களா. இதுதான் ஃபுல் வியூங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹெவி ஃபேப்ரிக் கொடுத்துக்கலாம். இந்த பாபி நோயின்ட்ரு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த பாபி நோயின்ட்ரு நீங்கள் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, சரிங்களா. கரண்ட் இருக்கிற இடத்துல, சரிங்களா. கரெக்டாக மாட்டணுங்க மோட்டரை, இல்லைன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. மோட்டரை மாட்டி வாங்கிக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு, சரிங்களா. இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு 3500 RPM ஸ்பீடில் வச்சு 3000, 2500, 2600 இப்போ லாக் பண்ணிட்டேன், சரிங்களா. இந்த ஸ்பீடில் ப்ளக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ப்ளக்கு போட்டிருக்கோங்க. அந்த ஸ்டிக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷினை சாட்சி வைக்க தான் அந்த ஸ்டிக்குங்க, சரிங்களா. மிஷின் சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் ஸ்டாண்ட் டேபிள் ரெண்டு வகையாக வரும். அதாவது 7000 ஸ்டாண்ட் டேபிளும் கொடுப்போம், இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்ட் டேபிள் அவைலபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் டேபிளும் கொடுப்போம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்கு தாங்க இருக்குது. அதாவது இந்த மிஷின் இனிமேல் கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஏன்னா இப்போ வந்து 7000 வந்தனால இந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு 7000 தான் மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். பேசிக்கே 7000 தான். இது போக ஜின்னில் வர டைரக்ட் ட்ரைவ் மிஷின், ஜுக்கி ஜின்னோட மிஷினுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க, சரிங்களா. இந்த மாதிரி பாபின் வேண்டிய நீங்கள் எங்கே வேணால் ட்ரில் பண்ணிக்கலாம். நான் இப்போ மிஷின்லேயே ட்ரில் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தள்ளி வைக்க வேணான்னு நான் ட்ரில் பண்ணிட்டேன், சரிங்களா. இப்போ நான் மிஷினை ட்ரில் பண்ணிட்டேன். பாபின் வேண்டிய பேக் பண்ணுறதுக்காக நான் கழட்டி வச்சிட்டேன், சரிங்களா. இந்த மிஷினோட சைடு வியூ, பேக் வியூங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும்.
பேண்ட் ஷர்ட்டு பேண்ட் துணி ஷர்ட் துணி துணி பையெல்லாம் அடிக்கிறீங்கன்னா இந்த மிஷினில் நீங்கள் தாராளமாக அடிச்சுக்கலாம். இந்த மிஷினுக்கெல்லாம் நீடில் பார் ஹெவி பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதுலேயுமே ஜம்போ ஷட்டில் வருதுங்க. ஜம்போ ஷட்டில் எதுக்குன்னா அந்த எலெக்ஸின் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஜம்போ ஷட்டில் வருதுங்க. சரிங்களா, இந்த மிஷினில் அவைலபிளாக இருக்குது அந்த மாடலு. சரிங்களா, இப்படி தான் இதுக்கு வந்து த்ரெட்டிங் போடணும். த்ரெட்டிங்குமே நிறைய பேர் வீடியோ கேட்டுருந்தீங்க, அதுக்காக இதுவும் போட்டேன். இந்த மாதிரி அந்த ஒரு சின்னதாக ஒரு கம்பி தெரியுது பார்த்தீங்களா நீளுக்கு மேலே, அது நல்லா எடுத்து கொடுக்குங்க. ஜுக்கி பொறுத்தளவு கரெக்டாக நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு லைட்டு வராதுங்க, லைட்டு வேணும் அடிஷ்னலாக வாங்கிக்கணும். இந்த மிஷின் வச்சுருந்தீங்கன்னா லைட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷின் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹை போடுங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன யூஸ்ஃபுல் டெக்னிக்ஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். சரிங்களா, இப்போ வந்து இப்போ நூலை கீழேருந்து ஆக்சுவலாக இப்படி எடுக்கணும், தச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மிஷினோட ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. குவாலிட்டி வைஸ் நம்பர் ஒன்றுங்க. இந்த மிஷினை அடிச்சுக்கவே முடியாது. இதில் வந்து சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கூட நம்ம செகண்ட்ஸ் பண்ணி தரலாம். உங்களுக்கான ரேஞ்ச் வைஸ் ஜாஸ்தியாக போயிடும். 20,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இது புதுசு வந்து 3,500 3,150 வரை நம்ம விற்கிறோம். இது அமேசானில் பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்க்கு நான் தாங்க செல் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, நம்மகிட்ட பெஸ்ட்டு ரேட்டாக தான் இருக்கும். செகண்ட் ஹேண்டுமே அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எடுக்கும்போது 17 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். புது டேபிள் ஸ்டாண்டு போட்டு புது மோட்டர் போட்டு அருமையாக கொடுத்துடலாம். 17,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் கொடுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மிஷின் பார்க்க. செகண்ட் ஹேண்ட்லேயே நீங்கள் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை டெய்லர் ஃபேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வந்து என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியும் பண்ணித்தரேன். சரிங்களா, டெலிவரி ஆலோவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மாதிரி இடி இடிச்சிச்சு அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மிஷினில் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கிக்கோங்க. ஸ்டெபிலைசருமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு மிஷின் போகிற ஸ்டெபிலைசரும் அவைலபிளாக இருக்குது, 4 மிஷின் போகிற ஒரே ஸ்டெபிலைசருமே அவைலபிளாக இருக்குது. கேதரிங் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கேதரிங் ஃபுட், இது P952 கேதரிங் ஃபுட்டுங்க. இது சிசர்ஸ் பார்த்திங்கனாலுமே நல்ல குவாலிட்டியான சிசர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு தேவையான லைட் அவைலபிளாக இருக்குதுங்க. சாதா நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஒரிஜினல் ஹயா பாபின் கேஸ் அவைலபிளாக இருக்குது. பாபின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க. அப்புறம் ஸ்டூல் வேணும்னாலும் மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸ்டூலில் உட்கார கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது ஒன் சைட் ஃப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இது டேப் இன்ச்சு டேப்பு. குரூப்புன்னு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ வந்து அதில் அப்டேட் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த பாபின் வேண்டருமே தனியாக தந்துட்டுருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மிஷினுக்கு அடுத்து வர அப்டேட் மாடல் பார்த்திங்கன்னா 7000A 8000A போயிட்டே இருக்கும். 7000A ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40,000 வரும். இந்த மிஷினுமே சூப்பராக இருக்கும். 1 இயர் சர்வீஸ் வாரண்ட்டியோடு இருக்குது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செவ் மோட்டரோட கம்ப்யூட்டரைஸ்டு சிவிங் மிஷின். இது ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பொட்டிக் ஷாப்னா கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் ப்ரைஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதுவுமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா பாசிபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.